Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th சமச்சீர் Max Chapter 1 Relation and Function Exercise 1.3 ல 8th சம் தான் பார்க்க போறோம். Question பார்க்கலாம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x the whole square. இப்போ நம்மளை எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறத பார்க்கல, எழுதலாம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இது வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இதுக்கு எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் கொடுத்தா போதும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 3 மைனஸ் 2x ஸ்கொயர். இப்போ புரிஞ்சுது, எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் கொடுத்தா போதும். அடுத்து இது பாருங்கள், அடுத்து இந்த சைட் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இது ஃபுல்லாமே நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 3 மைனஸ் 2x தி ஹோல் ஸ்கொயரா, இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணணுன்னா ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இது 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு வந்துடுமா. இப்போ பாருங்கள், நம்ம இது ரெண்டையும் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்மளுக்கு ஈக்குவலில் கொடுத்துருக்காங்களா. நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோமா. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் டூவில் கொண்டு வந்துடலாம். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வருமா. அப்போ ஈக்குவல் டு 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு வருமா. அப்போ இது வந்து 6 மைனஸ் 12x ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஈக்குவல் டு இந்த சைடு எதுவும் இல்லை. அப்போ இது பாருங்கள், நம்ம இதை டிவைடட் பை 6 பண்ணலாமா. 6 இருக்குது, 12 இருக்குது, 6 இருக்கா. இப்போ டிவைடட் பை 6 பண்ணணும்னா நம்மளுக்கு பாருங்க என்ன வரும்னா, 6னா 1 மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது ஈக்குவல் டு 0வா. இதை நம்ம ஆர்டர் வைஸில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1னு வருமா, ஈக்குவல் டு 0. இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா 1னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து மைனஸ் 2x வரணுமா, மைனஸ் 2 வரணும். இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ் 1 மைனஸ் 1 போட்டுட்டோன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வரும், மல்டிப்பிள் பண்ணும்போது ப்ளஸ் 1 வரும். அப்போ டிவைடட் பை எக்ஸ்னு வருமா, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0வா. 0 ரெண்டு இதுக்கு தனித்தனியாக போட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,1. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ எக்ஸுக்கு. நம்மளுக்கு எக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.